வணக்கம். தமிழ் ஃபுட்கார்னரில் காய்ச்சலுக்கான சுடுகஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களோட சப்ஸ்கிரைபர் ஆர்த்தி ராஜேஷ்ங்கிறவங்க சுடுகஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த சுடுகஞ்சி இன்றைக்கி பண்ணுறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால் கப் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டுக்குள்ளே அரிசி, டிஃபனுக்குள்ளே அரிசி வேண்டாம். இந்த அரிசி வந்து தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக சீரகம், இது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இந்த சீரகம் சேர்த்து கஞ்சி பண்ணோம்னா கஞ்சி வாசனையாக இருக்கும். இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை பல்ஸ் மோட்டில் போட்டு ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சிக்கணும் மாவாக்கிராமல். கஞ்சி வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இந்த கப்பில் நம்ம ஒரு கப் அரிசி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து 7 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சாதாரணமாக சாதத்துக்குனா 1:3, 2 இந்த மாதிரி வைப்போம். கஞ்சி நமக்கு லிக்விடாக வேணுங்கிறதுனால 7 கப் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. உடச்சி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டுட்டு ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போட்டுட்டு, வெயிட் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வரும். வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு 1-7 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 7 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சிம்மில் வைக்கும்போது அதுக்கப்புறம் விசில் வந்து அதெல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக 7 நிமிஷம் ஆகட்டும், அப்போ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்ல கஞ்சிக்கு வந்து நல்லா மசிஞ்சிருந்தால் தான் வந்து ஃபீவர் அப்போ குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியை மறுபடியும் கொதிக்க வச்சு சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி சேர்த்துற வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுறணும். அரிசி 1/4 கப் தான் இருந்தது. 1/4 கப் தானே இருக்குது அப்படின்னு சின்ன குக்கரில் இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டு நம்ம குக்கரில் வைக்கும்போது தண்ணியெல்லாம் ரொம்ப பொங்கி வழியும். அதனால் வந்து பாத்திரம் கொஞ்சம் பெரிய குக்கராகவே எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஓப்பன்லேயே 1:10 தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த உடச்ச அரிசியை போட்டும் கஞ்சி பண்ணலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும். சுடு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டயத்தில் உப்பு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கட்டும். இந்த கஞ்சிக்கு பாசிப்பருப்பு துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே என்னுடைய சேனலில் பாசிப்பருப்பு துவையல் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபீவருக்கான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.